ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இது சர்வேர் நிகழ்ச்சி 14வது எபிசோட். 25ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய முழு ரிவ்யூவா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்மளுடைய ஜாக்கி சினிமாஸ் ஒரு மூவி சேனல் இருக்கு, அது வந்து மூவி ஒன்லி ஃபார் ரிவ்யூஸ். அதில் நிறைய விஷயம் பண்ணோம், ஒன்லி ஃபார் ரிவ்யூஸ் தான் இப்போ. ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ரைட், இப்போ வந்து நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்று வந்து அதாவது என்ன சொல்ல, பெண்டு நிமிர வைக்கக்கூடிய ஒரு ஷார்ட் வந்து ஒரு டாஸ்க் வந்து நிகழ்ச்சியில் நடந்தது. ஸோ அதை கொஞ்சம் விரிவாக பேசுவோம். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நம்ம உளவியல் ரீதியாக நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அதில் சில வார்த்தைகள் சில வாக்கியங்கள் நம்மளை வந்து டெம்ட் ஆக்கி விட்றோம். அது அது வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக அதை வந்து அதாவது அந்த டாஸ்க் மூலமாக நடக்கும்போது அதை நாங்கள் சொல்கிறோம். சொல்லுங்கள். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசித்து பேசுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. நம்ம ப்ரோக்ராம் எப்பயுமே ஒரு லைக் கொடுத்துட்டீங்கன்னா அது அந்த தேனோடு அந்த குரலில் அவங்க சொல்லும்பொழுது எல்லாருமே லைக் பண்ணுறீங்க. நாங்களும் எவ்வளோ லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு கதறி பார்த்துட்டேன். சரி, நம்ம மாதிரிதான் எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. ஆமாம், அதனால லைக் பண்ணுங்க. என்ன எவ்வளோ வருதுன்னு பாத்துறோம். நீங்க ஒரு 5000 பேர் பாக்குறாங்க. ஒரு 2500 பண்ணா கரெக்டா இருக்கு மேடம். பாதிக்கு பாதி, நான் அதிகமா சொல்ல. கால்வாசி கூட பரவாயில்ல மேடம். யாராவது வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்மி இருந்தீங்கன்னா ஃபேக் ஐடி போட்டது வந்து லைக் போயிருங்க. 2500 லைக். ஆமா, அதே மாதிரி கொஞ்சம் விளம்பரம்லாம் போச்சுன்னா ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் எங்களுக்கு உதவணும்னா அதை நீங்க ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். சிம்பிளான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து சிம்பிளான இருக்கிற விஷயம் ஆனா வந்து மனவழி மேலாம் தோத்து போயிடும் அப்படின்றது உதாரணம். இது ஃபஸ்ட்டு வந்து காரர்கள் அண்ட் வேடர்கள். ஏற்கனவே வந்து நம்ம வந்து அவங்க வந்து இன்றைக்கி டாஸ்க் போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்புலாம் கொஞ்சம் ரெடி பண்ணாங்க. இந்த வேடர்கள் பக்கம் வந்து குச்சிலாம் சுற்றினாங்க. ஆமாம், கம்பு சுற்றுறது அந்த மாதிரி விஷயம். சந்து பொட்டு சந்தன பொட்டு இருத்து வச்சுக்க வச்சுக்கமாமா. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க இதெல்லாம் கையெல்லாம் சுற்றினாங்க. அதே நேரத்தில் பார்வதி வந்து கை சுற்றுறதுக்கு ட்ரைலாம் பண்ணாங்கன்னு வச்சுக்காங்க. இல்ல, பார்வதி பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பயங்கர என்துவாவே இருந்தாங்க. மார்னிங்ல இருந்து எல்லாருமே என்துவா இருந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு உண்மை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, இப்ப வந்து இதுல வந்து நாங்க ஜெயிச்சா ஆகணும். காடர்கள் ஜெயிச்சாலும் சரி, வேடர்கள் ஜெயிச்சாலும் சரி, நாங்க வேடர்கள் நாங்க ஜெயிச்சா ஆகணும். ஜெயிக்கலன்னா எல்லாருக்கையும் என் பக்கம் திரும்ப, அதுதான் எங்க பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து எப்பயுமே என்னன்னா, எல்லாரும் முன்னாடி போயிடுறாங்க, என்ன உடவே மாட்றாங்க. ஏன்னா அந்த மேல அந்த பிரிட்ஜில் நடக்கிறதுக்கே வந்து விடமாட்றாங்க, விடமாட்றாங்கன்ட்டு யாரு நம்ம அம்ஜத்தை பின்னாடி வச்சுட்டாங்க, நாராயணனை பின்னாடி வச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு விட மாட்டுறாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க, அவங்களே போயிருக்காங்க அப்படின்னாங்க. இன்னி எல்லாம் ரெடி பண்ணி அவங்களை வந்து தனி குள்ள ஆரம்பிச்சாங்க. சார், அது வேற விஷயம். இப்போ நம்ம வந்து டாஸ்க்கு வருவோம். ஓகே, டாஸ்க் வரதுக்கு முன்னாடி காடர்கள் பக்கம் போங்க. ஆமாம் சார், அதுதான் காடர்கள் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஜாலியாக இருந்தாங்க, எல்லாரும் உட்காந்து ஜாலியாக அட்டை அடிச்சிருந்தாங்க. அப்போ தான் அந்த 47 degree அப்படின்றது வந்தது ராம் கிட்ட. ஆமாம், பட் சில நண்பர்கள் போட்டிருந்தாங்க 47 degree வாழறாங்க மக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து நார்த் அமெரிக்கா அந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப வந்து குளிர், அதாவது டு த கோர் குளிர் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். உணர்ந்திருந்தாங்க. பிளஸ் வேடர்கள் வந்து ரொம்பவே வந்து யோசிச்சது என்னன்னா, அவங்களுக்கு வேற ஒரு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அந்த டாஸ்க் வின் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் வேற இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம அதை மைண்ட்ல வச்சுக்கணும், நம்ம ரொம்ப போராடி வின் பண்ணணும் அப்படிங்கறது தான் சொல்லிட்டே வந்தாங்க. ஸோ வந்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அர்ஜுன் அவர்கள் எப்பவும் போல சர்வைவர்ஸ் களத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே பார்த்த உடனே நம்ம என்ன ஃபர்ஸ்ட் யோசிச்சோம்னா, தண்ணியில யார் ரொம்ப நேரம் இருக்காங்களோ தண்ணி கொண்டு வந்து டீம் ஊத்துவாங்க. தண்ணியில யார் ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்கதான் ஜெயிப்பு. அதாவது ஒரு ஒரு டீம்லயும் ரெண்டு ரெண்டு பேர் வந்து தண்ணியில முழுகி இருக்கணும். அதன் பிறகு தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பேரல்ல ஊத்தணும். பேரல்ல ஊத்த வர்ற இடம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஜிக்ஸாக்கா இருக்கிற அந்த பாத் மேல வரணும். சரி, இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட், சூப்பரான ட்விஸ்ட் வச்சாங்க. ரெண்டு ட்விஸ்ட். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா, பக்கெட் ஓட்டையா இருக்குமா, 10 லிட்டருக்கு மேல தண்ணி எடுத்துட்டு வந்தா அந்த தண்ணி பக்கெட் வந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருமா, ஒழுக ஆரம்பிச்சிருமா. சரி, அதுதான் ஓகே அப்படின்னு பார்த்தா, அடுத்து இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஆப்போசிட் டீம் ஊத்தணும். அதாவது வேடர்கள் படுத்திருக்கும் போது காடர்கள் ஊத்துவாங்க, காடர்கள் இருக்கிற இடத்துல வந்து வேடர்கள் ஊத்துவாங்க. நான் கூட எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன்.
அவங்கவுங்க டீமுக்கு அவங்கவுங்க தண்ணியை ஊத்துனா இதே தான் டாஸ்க் இதே தான் அப்படின்னு நடுவில் எல்லாருமே வைக்கட்சி விழுந்துருவாங்க தண்ணியை எடுக்க மாட்டாங்க ஒடியாரப்பே எல்லாத்தையும் வந்து ஒடியாரம் நல்லா பண்ணுவாங்க பக்கெட் ஆடி ஆடி தண்ணி ஊத்திட்டு வந்துருவாங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தினாலும் தன்னோட டீம் மெம்பர் ரொம்ப நேரம் இருப்பாங்கல்ல அது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கே ஆகல பட் இது வந்து சரியான ஒரு இதுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் இருக்குது ஐஸ் விட்ட வாய் அது அப்புறம் சொல்லுவோம் ரைட் இப்போ என்னன்னா ஸோ இது பண்ணாங்க அதில் என்னன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து காரர்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒன்று கொடுத்தாரு அர்ஜுன் அது என்னன்னா பக்கெட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பக்கெட் வந்து நீங்கள் மொக்கம் வேணாம் ரெடியாகவே இருக்கும் உடையாந்துடலாம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து அந்த கட்டையில் ஏறி நடக்கணும் அவசியம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொட்டிடலாம் அப்போ வந்து உங்களுக்கு என்ன அஞ்சு பக்கெட் இருந்தால் நாலு பக்கெட் இருந்தால் ஆறு பக்கெட் இருந்தது ஸோ அந்த ஆறு பக்கெட் தண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துமே வந்துடுது ஸோ அதுக்கடுத்து அவங்களோட டேலண்ட்டில் அதை தண்ணியை அதிகப்படுத்தணும்னு வச்சுக்காங்க இதே மாதிரி இந்த பக்கமும் வந்து எல்லாருமே அலர்ட்டாக இருந்தாங்க இந்த முறை வந்து யார் ஏற்படுத்த வச்சாங்கன்னு சொல்லுங்கள் இவங்களை அதாவது காடுகள் சைடு வந்து விஜயலட்சுமியும் லேடி கேஷும் வந்து படுத்தாங்க அந்த பக்கம் மேடர்கள் சைடுல வந்து ஐஷும் பார்வதியும் படுத்தாங்க பார்வதி எப்பயுமே வந்து என்ன விட மாட்டாங்க என்ன விட மாட்டாங்க இந்த வாட்டி எல்லாரும் சேர்ந்து அவங்கள மணமகளே மருமகளே வாவா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா அப்படின்ற மாதிரி ஈத்தன் வந்து உள்ளார உட்கார வச்சாங்க படுக்க வச்சாங்க உங்க குரலுக்கு சிங்கப்பெண்ணை பாடினா நல்லா இருந்திருக்கும் சரி விடுங்க சிங்கப்பெண்ணே ஆனிலமே உன்னை வணங்குமே ஒன்றும் இல்லை 11 போகுதுன்னு டைம் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரி 2K கிட்ஸ் சார் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதுதான் சொன்னாங்க நான் ஞாபகப்படுத்துறேன் 2K கிட்ஸ் லடாக் போகலாம் அப்படின்னு நான் இங்கே வந்து டெஸ்டினேஷன் வந்து முக்கியம் இல்லை மேடம் பயணம் தான் முக்கியம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா நான் சொல்கிறேன் சார் ஏதாவது கும்பலுக்கு வெளியும் போனாலும் போயிட்டு வரோம் ஒரிஜினல் இந்தியன் எதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இந்த பைக் ட்ரெஸ் போடும்போதே நான் கொஞ்சம் யோசிச்சேன் சார் சரி விடுங்க இந்த இடத்துல ரெண்டு பேரும் யார் யார் படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா இப்போ ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வர்ற டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களே வந்து சொல்வார் சார் ஐஷு மறைஞ்சிட்டாங்க நெஞ்சுக்குள்ள குடியிருக்கோம் ப்ளீஸ் வாங்க போகலாம் சாரி ஸோ என்னாச்சு அப்படின்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்ற ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணது வந்து உமாபதி அவர்கள் காடர்கள் சைடு சொல்லணும்னா சூப்பராக பண்ணார் அதே மாதிரி வேடர்கள் சைடு பண்ணணும்னா நந்தாவை சொல்லலாம் ஏன்னா நந்தா கிட்ட அந்த செமினாலாம் இருந்து தான் ஒரு இதுவரையும் ஒர்க் அவுட் பண்ணாமலே இருந்தார் பட் இன்றைக்கி வந்து நந்தா வந்து ரொம்ப சிறப்பான செயல்பாடு அதே நேரத்தில் பிரசன்ட் ரவி நம்ம சொல்லணும் பிரசன்ட் ரவி வந்து அவர் சொல்கிறாரு முட்டி போயிடுச்சு பட் இந்த ஏஜில் அதை எட்டு வந்து பண்ணது ரொம்ப அற்புதம் அவங்க சைடில் நாராயணனே எட்டு வந்துட்டார் ஆமாம் நாராயணனும் கொஞ்சம் சொல்லப்போகிற பார்த்தா நாராயணன் எட்டு வந்துட்டார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்ஜத் வந்து வேடர்கள் சைடில் வந்து உழுந்து வரனார் கட்டையை உடச்சிச்சு அவருக்கு அடியும் பட்டுச்சாச்சு கால் அடி நல்ல அடி பட்டு இவங்களாம் தண்ணி எடுத்து வந்தவங்க சார் தண்ணி எடுத்து வந்தவங்க விட்டுருங்க சார் இந்த பக்கம் ஆறு பேர் இருக்கணும் அந்த பக்கம் ஆறு பேர் இருக்கணும்னு எல்பியை தூக்கி போய் வெளில தான் நிற்க வச்சாங்க கம்முன்னு நிற்க வச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிற்காம சூப்பர் சூப்பர் நந்தா சூப்பர் சூப்பர் இப்படி வாங்க அப்படி வாங்க யாருக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் யார தண்ணியில மொங்க வைக்கணும் அப்படின்றது அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்ப நம்ம நின்றுதா கூட ஓகே டீம் தண்ணி ஊத்துது நம்ம பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க தண்ணி ஒரு ஒரு தடவை வரும்போது ஐஷுக்கு சொல்லுவாங்க ஐஷு வாட்டர் கம் இன்கமிங் வாட்டர் இன்கமிங் ஜாக்கிரத ஜாக்கிரத அந்த இந்த கேம் என்னன்னா டக்குன்னு எத்தனை வந்து மூஞ்சி மேல தண்ணி ஊத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரியாதுங்களா சொல்லுங்க சோ அந்த மாதிரி வந்து அதுல இன்னொரு ஒரு விஷயம் சரண் அவர்களுடைய விஷயம் சூப்பரா இருந்தது ஒரு வந்துகிட்டே இருக்கேன் ஒரு இடத்துல மட்டும் ஸ்லைட் பண்ற இடத்துல நான் ஸ்லைடாவே வந்துடுறேன் ஸ்கேட் பண்ணி வரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா அந்த மண்ணு ஈர மண்ணு தண்ணி வேற அதில் எப்படி தளிமிக்கிட்டே தான் வரும் அப்போ வந்து சரி கூட்டுரும் மண்ணு வந்து சரி கூட்டுரும் அவர் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப அற்புதமான ஸ்ட்ராட்டஜி பட் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஏன் ஃபாலோ பண்ணலை ராம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது ராம் வந்து நிறைய இடத்துல உந்து உந்து வர்றாரு அவரு திட்டினார் போனார் பட் ஆனால் எல்லாருமே தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க ஆனாலும் இங்கே யார் அதிகமாக ஊற்றுனாங்க யார் அதிகமாக வந்து செயல்படலை அப்படின்றதுக்கான ஷார்ட் தான் அதெல்லாம் காமிச்சாங்க விக்ராந்தும் சரி நிறைய இடத்துல வந்து விழுந்துட்டு தான் இருந்தார் இருந்தார் ஆனால் அவரு எடுத்துனா தான் வச்சுக்காங்க பட் இன்னைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்னு காடர்கள் சைடில் பார்த்தா
அது வந்து உமாபதி மட்டும்தான். உமாபதி பேசுறாரு கொள்றாரு அவட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல விஷயம்னா அவர் ஆப்போசிட் டீம்லயும் வந்து பாராட்டுவார். அதுதான் ஒரு நல்ல மனசுக்கும் சரி செத்துக்கும் அடையாளம். எப்பயுமே பலசாலி தன்னை நம்புறவங்க யாருமே பயவிட மாட்டான், பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். நம்பாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிறர் மேல வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து காரணமா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ராமர் ஃபர்ஸ்ட் செஞ்சார், ஆரம்பத்து செஞ்சார், இப்ப அவரும் வந்து மிங்கிள் ஆயிட்டார். இப்ப நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது, பட் ஆனா அது வந்து அப்படி செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு என்ன கூப்பிடவே மாட்டாங்க, என்ன கூப்பிடவே மாட்டாங்க, இன்னும் கூப்பிட்டாங்களா இன்னைக்கு இருந்தேன். நீங்க உங்களை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ப்ரூவ் பண்ண நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது சிரமமான ஒரு விஷயமா போயிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த காக்கா கதை சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்ப காக்கா வந்து ரொம்ப தான் வந்து அழகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்னாச்சா, கடவுள் வந்து என்ன சொன்னாரு, நான் உனக்கு ஒரு வாரம் தரேன், உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரா. சோ அது என்ன சொல்லிடுச்சா, எனக்கு வந்து ரொம்ப நாளா ஆசையே வந்து என்னன்னா மயில் மாதிரி நான் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட ஆசை, சோ என்ன மயிலா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அப்போ வந்து கடவுள் சொன்னாரு, நல்லா யோசிச்சுக்கோ, நீ காக்காவா உன்ன மாதிரி நீ இருக்கிறத விட நீ வேற ஒரு இதுவா மாறணும் அப்படின்னா, ஆமாமா என்ன மயிலா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு காக்காவை என்ன பண்ணாங்களா, வந்து மயிலா மாத்திட்டாராம். இந்த மயிலா மாத்தினாலும் தன்னுடைய ஹேபிட் என்ன, அதுக்கு ஏதாவது ஒரு பொருளோ சாப்பிடும்போது ஏதாவது ஒரு விஷயமோ கரையிறது வந்து காக்காவினுடைய இயல்பு இல்லைங்களா. சோ நீங்க என்னதான் மாறினாலும் இயல்பை மாத்த முடியாது இல்ல, அது நல்ல சத்தம் போட்டு கரைஞ்சிக்கிட்டே இருந்ததுதான். அந்த மாதிரி அதோட ஃபுட்டை பார்த்த உடனே ரொம்ப ஈஸியா வந்து வேடர்கள் அதை அபகரிச்சுட்டு போயிட்டு அதை வந்து கத்தம் கத்தம் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்ன பண்ணுச்சா, காக்கா கடவுள்கிட்ட போனதுக்கப்புறம் என்னது என்னை வந்து மயிலா மாத்துங்கன்னு சொன்னதே நான் வந்து என்னுடைய அழகை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் நான் ரொம்ப வந்து எல்லாரும் என்னை சுற்றி சுற்றி பாராட்டுறதுக்கும் மட்டும்தானே அப்படின்னும் பொழுது கடவுள் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், நீ நீயா இருந்திருந்தேன்னா தப்பிச்சிருந்திருப்பேன், உயிரோடு இருந்திருந்திருப்பேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ என்னைக்கு வந்து வேற ஒரு ஆளாக மாறணும்னு நினைச்சியோ, ஆள் வேணா வெளி தோற்றம் வேணா மாறிக்கலாமே தவிர்த்து உன்னுடைய இயல்பு மாறவே முடியாது. நீ மயில் மாதிரி இருக்கணும்னு நினைச்சா மயில் எந்த இடத்துல வந்து கரையணுமோ எந்த இடத்துல தோகை விரிக்கணுமோ அந்த இடத்துல தான் அதெல்லாம் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்ன உடனே அவர் வந்து அப்பதான் அந்த காக்காக்கு வந்து ஓகே தன்னுடைய நிலையை வந்து நம்ம வந்து மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க எப்பவுமே தன்னை வந்து அவங்களோட டார்கெட் ஐஷுவா இருக்காங்க, அவங்களோடவே தன்னை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஐஷு எவ்வளவு நேரம் படுத்திருந்தாங்களோ நான் அவ்வளவு நேரம் நானும் படுத்திருந்தேன் அப்படின்னா. ஒரு செயல் கூட மேடம் படிக்கிறப்ப ஒரு செயல் கூட வந்து செயல் கூட படிச்சிருக்கோம். செயல் 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 சார் செயல் சார் சொல்லுங்க. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது போலவே பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து தாக்குப்பிடிச்சாங்க. எந்த கண்ணுக்குள்ளார தண்ணி போகுதோ அப்பவே வந்து அது உப்பு தண்ணி, அது வேற. அது இல்லாத அதுல வந்து நிறைய இது செத்த கெத்தலாம் இருக்கு, அதுல இருக்கிற இது வந்து போயிருக்கலாம். ஏதோ வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாரு, அதுல அந்த லிக்யூடான விஷயங்கள் எப்படி எல்லாம் மாறுது அப்படின்ற ஒரு வரி. தேன் கனியில் சாராகி பூக்களிலே தேனாகி பசுவினிலே பாலாகும் நீரே, தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே, பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணும் வானும் வடிவம் மாறக்கூடும், நீர் நினைத்தார் பெண் நினைத்தார் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும், நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே. ஆக்சுவலி என்னன்னா இந்த நாலு பேர்ல வந்து முக்கியமான விஷயம் என்ன, அந்த
எல்லாருமே பெண்களா இருந்ததுதான் ஒரு பெரிய விஷயம். அதனால இந்த சாங் வந்து இதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை வந்து பாடணும். இந்த பாட்டை வந்து நிறைய பேர் ரசிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாருமே கேட்டுருந்தீங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த பாட்டை வந்து பல சீசன்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஜிப்ரியாவாக இருக்கட்டும், கீர்த்தியாக இருக்கட்டும், இப்போ பிரியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூர் பிரியா, அது மாதிரி நிறைய பேர், குரும்பேட் சுவாமிநாதன், அதுக்கப்புறம் இலங்கேஷ், எல்லாருமே எல்லாருமே அந்த பாடல்களை வந்து அவங்க வந்து அதை குறிப்பிட்டு அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நாம வந்து பாட இதில் என்ன பாடுறது அப்படின்னும் போது நீ நினைச்சா பாடலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வேறு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி அப்பப்போ பாடுவோம். பட் எங்க ஒய்ஃப் கிட்ட போகிற கேட்டேன், இந்த தண்ணிக்கு வந்து ஒரு சாங் ஒன்று சொல்லலாம், டக்குனு ஒரு பாட்டு அற்புதமாக சொல்லலாம், நான் எதிர்பார்க்கவே அப்படி ஒரு பாட்டு, நீங்களே ஆச்சரியப்பட்டு போய் தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தால் தவிக்குது மனசு தவிக்குது அப்படின்ற மாதிரி. இல்லை மேடம், அது அது வந்தது பார்த்தீங்களா, அது லைக் இட் வெரி மச் மேடம். தவறே கிடையாது சார். நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி ஒரு ஒரு இப்போ ஸ்கிரீன் சேவரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுமே சார், எப்படி வந்து அந்த ப்ரோக்ராமை பார்க்குறாங்கன்னு தெரியும் போதே நம்ம வந்து சொல்லியிருப்போம் சொல்லலாம் இல்லையா. ஏன்னா கடைசியாக வந்து அவங்க சொல்லுவாங்க வேற, எனக்கு வந்து உள்ள படுத்துனத விட எனக்கு வெளியில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அப்படி சொல்லி ஊத்து ஊத்து அப்படின்லாம் சொன்னாங்க. சரி வாங்க 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 வாங்க. அந்த மாதிரி அவங்க குடத்தை தூக்கின்னு வரதுல ரெடியா இருந்தாங்க. அதனால அந்த பாடலை சொன்னாங்க. நாலு பேருமே படுத்துருந்தாங்க. அதுல என்னன்னா ஐஸ்வர்யா இன்னும் வந்து ரொம்பவே நல்லாவே தாக்கு பிடிச்சாங்க. அந்த பொண்ணுடைய ஸ்டாமினா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முழுகிட்டாங்க, திருப்பி எழுந்துக்க ட்ரை பண்ணாங்க, திருப்பி எழுந்துக்க வந்தாரு ஒரு ஒரு 2-3 செகண்ட்ஸ். ஆக்சுவலி அந்த மூக்கு வச்சுக்கிறதுக்கான விஷயமா சைட்ல வந்து புடிச்சிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமான கான்செப்ட்னு வச்சுக்காங்களா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தண்ணி ஊத்து அந்த சரவுகளோட அதை ஊத்துனாங்க. அதுல அந்த குப்பை அந்த சரவுகிறவெல்லாம் அதுல இருக்கு. அந்த இடத்துல தான் எல்பி வேற லெவல். ஆமா, ஒரு பக்கெட் எடுத்துன்னு வந்து ரெண்டா ஊத்த வரும்போது இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி அண்ணா வாங்க மொத்தமா இப்ப ஊத்துங்க. அப்ப வந்து சரகுலே தான் மாட்டி இருந்தாலும் சரி வரும், அதே மாதிரி ஃபோர்ஸா வரும் தண்ணி. தண்ணி நார்மலா ஒரு பக்கெட் அந்த ஃபோர்ஸா ஊத்துறப்ப என்னன்னா அலையில தண்ணி மூக்குல போயிடுச்சுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. அது அது ரொம்ப அழகா வந்து லட்சுமி லட்சுமி பிரியா சொன்னாங்க. இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், எப்பயுமே ஒரு போட்டியில நீங்க ஜெயிக்கிறவர்களே அமைதி காக்கணும், வார்த்தையை விடவே கூடாது. அது வந்து அதே மாதிரி நீங்க எடுக்கிற மேனேஜ்மெண்ட் டிசிஷனா இருக்கட்டும், இல்ல வேற எங்கேயாவது ஒரு தலைமை பண்பு நீங்க இருந்தாலும் சரி, எல்லாரையும் பேச விட்டு அமைதியா இருக்கணும். அது முக்கியமா வெறி கொண்டு இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க வந்து வாய் விட்டுற கூடாது. காரர்கள் வந்து இந்த வாட்டி ஜெயிச்சாலும் வாகாசம் போறதுல இருக்காங்க. அப்ப போய் அங்க போய் நல்லா நான் இவரு பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி, யாரு பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி, இப்ப ஊத்துக்கோ இப்போ ஊத்துக்கோன்னா வெறி வந்துடும்ல. அப்ப என்ன பண்ணாருன்னா உமாபதி, நீ இப்படியா சொல்ற இரு எட்டு வந்து பக்கெட் பக்கெட் ஊத்துற அப்படின்னா ஊத்தி அதை வந்து அந்த வெறி அந்த வார்த்தை சொல்லாங்க அவ்வளவு வெறியா இருக்காது. அவர் சொன்னாரு தவுக்கல மாதிரி இப்ப பத்துன்னு இப்படி வச்சு பத்து இப்ப ஊத்துக்காங்க அப்படின்னா அவங்க கான்பிடன்ட் ஊத்தனா நான் வந்து நிப்பன்ற கான்பிடன்ட். அந்த கான்பிடன்ட் உடைக்கிறது தான் அங்க மேட்ரு. சோ அதனாலதான் நீங்க வாய் விடாம இருந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப பொறுமையா வந்துருக்கும் அப்படின்னு. 20-25 பக்கெட் வந்து வித்தியாசப்பட்டு வித்தியாசப்பட்டு அதுதான் அது எல்லாமே அந்த காரணங்கள். அதனால வந்து நீங்க வந்து போருக்கு போவதற்கு முன்பாக அந்த காலத்துல வந்து துணியெல்லாம் தூக்கி காமிப்பாங்க, அசிங்கப்படுத்துறாங்க எதிர்க்க இருக்கணும்ல, பின்னாடிலாம் தூக்கி காமிப்பாங்க. அந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்தி அவங்க வெறியேற்றி அதுக்கப்புறம் சண்டைக்கு வருவாங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பிரேக் ஹார்ட் படங்கள்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வார்த்தைகளை விடவே கூடாது. எதிரியை வந்து எப்பயுமே தப்பாக நினச்சிடக்கூடாது, ரொம்ப டீக்ரேடாக அவங்கள யோசிச்சிடவே கூடாது. ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இங்கே அது வந்தது ஆக்சுவலி. ஆமாம், இது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமியோட டர்ன். விஜயலட்சுமியும் இந்த பக்கம் வந்து பார்வதி, பார்வதி பக்கெட் வந்து ரொம்ப தப்பு வந்து சீக்கிரமே நிறைஞ்சிருச்சு. அவங்க வந்து ஒரு ஒரு செகண்ட் மேல அவங்களால உண்மையிலே தாக்கு பிடிக்க முடியல. பட் நல்லா வந்திருந்தாங்க, காதுக்குள்ளாரெல்லாம் தண்ணி போகாத அளவுக்கு எல்லாம் அவங்க டிரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அவங்க உழைச்சாங்கன்றது மாட்டிக்கிறது கிடையாது. ஆனா வந்து என்ன உடல என்ன உடல்ன்றப்ப கம்பேர் பண்றதை தவிர்த்து இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதேதான். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமியோட டப் நிரம்பவே இல்ல. அவங்க வந்து காடர்கள் டீம் வந்து வெற்றி பெற்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சான வெற்றி அப்படிங்கறத வந்து அர்ஜுன் அவர்களும் கூறியிருக்காரு. அதே மாதிரி அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விசில் அடிக்க அடிச்சாரு. அதே மாதிரி எல்லாரும் வந்து அதை வந்து பார்ட்டிசிபேட்ல வந்து அடிச்சு போலி அடி போலி அப்படின்றது வந்து உமாபதி தான். பட் குரு வந்து ராமு வந்து ஜெயிச்சுட்டோம் அப்படின்ற அவராலேயும் அது தாங்க முடியல. விஜயலட்சுமியும் ராமும் வந்து அந்த ஹக் ஹக்லே தெரியும், அந்த ஜெயிப்பினுடைய அந்த அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அந்த இறுக்கம் அது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். நீங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாத்தீங்கன்னா ராமுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃப் சார், இல்லைன்னா போய் நிக்க வச்சிருவாங்க சரிங்களா. என்னதான் நீங்க பேசினாலும் 47 degrees அப்படின்னு அவருக்கு இவரை கூப்பிட்டு கலாச்சாரம் நீங்க அர்ஜுன கூப்பிட்டு 47 சார் ஃபாரன்ஹீட் தப்ப சொல்றேன் சார் செல்சியஸ். அந்த மாதிரியான விஷயங்கள் நான் வந்து -1 அது வரலையும் போச்சு. அதெல்லாம் நைட்டு மிட் நைட் நடந்தது நம்ம அது மணாலியில் இருக்கும்போதுன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து நைட்டு வந்து 5 போல வெறும் 5-2-1 அது வரலாம் போச்சு. அது ஆக்சுவலி போகணும், நல்ல குளிரில் லடாக் போகணும் அது மாதிரி.
சோ இதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயங்களா நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றி கழிப்புல கண்டிப்பாவே வந்து காடர்கள் இருந்தாங்க. விஜயலட்சுமி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம், யார் வேணாலும் வந்து இனிமே நீங்க லீடர் ஆயிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை. அவங்க சைட்ல அதை ஜெயிச்சு கொடுத்துன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சரணுடி அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து பாராட்டினாரு. இந்த பக்கம் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா நந்தா அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வேற லெவல். அவரோட ஸ்டாமினாவும் சரி, அதை எட்டுனு வந்து போட்டு கடகடகடகன்னு எட்டுனு வந்து எல்லாரும் வெளியே அனுப்பிச்சதும் சரி ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், காடர்கள் வந்து இன்னைக்கு வந்து ராம விட்டு கொடுக்காம இருந்தது. சரண் கிட்ட வந்து அவர் சொல்வாரு, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ராம் கிட்ட சொல்லிருக்கலாம், அவர் அந்த இடத்துல தான் பாவம் நிறைய தடவை உள்ளார். தட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் சார். அவர் வந்து இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொன்னாரு. இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. அப்பயே வந்து மூணு நாலு பேர் பேசாம இது அப்பயே மீங்களா இருந்தாங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப நல்லா சீக்கிரமா இதுவெல்லாம் இல்லாம ஜெயிச்சிருப்பாங்க. அப்படின்ற விஷயம் ஜாக்கி, இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தோத்திருந்தா அப்ப ராம் தான் அந்த இடத்துல அப்படின்றது வந்துருக்கும். ஏன்னா மூக்குல தண்ணி வந்ததுக்கு அப்புறம் மூச்சை அடைச்சிட்டு இந்த பக்கம் வெளியே வரது ட்ரை பண்ணாங்க. அது வரது ரொம்ப டேஞ்சர், இது வரதுக்குள்ளே இதாகும். பட் அது வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் அதாவது தண்ணி ஊத்துற பக்கம் போனாங்க. எனக்கு தண்ணி ஊத்துற பக்கம் வந்து பைப்ல போயிடுச்சு வாங்கன்ற பயம் எனக்கு உண்டு. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன், தலையிலே அடிபட்டேன். ரோசா பூ, சின்ன ரோசா பூ மாதிரி காலை தான் எனக்கு தான் வைக்கலாம். சரிங்களா, அங்க போய் கை வைக்க முடியாது, வாங்க. சரி, எனிவே தேங்க்யூ சோ மச். லைக் பண்ணுங்கள் உங்களுடைய பார்வைகளில் இந்த கேமை குறித்தான விஷயங்கள், அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கமெண்ட் வர ஆரம்பிச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் வர ஆரம்பிச்சு. கமா மேடம்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, என்னம்மா கமலோட காஸ்டியூம்லாம் சொல்லுவேன், எனக்கு வந்து அர்ஜுனுடைய காஸ்டியூம் பிடிச்சது. இல்லை எனக்கும் அவருடைய ஒரு சில காஸ்டியூம்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு. அதே மாதிரி அப்படியே ஏற்கனவே இருக்கிற மாதிரி நம்ம மேலே வந்து கேஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே ஜாக்கி வந்து வியூவர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மதிக்க மாட்டார், அவருக்கு பிடிச்சதான் பேசுவார் அப்படின்ட்டு. இதில் இன்னொரு பையன் எரிய குழியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஜாக்கியோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க மாதிரி ஆட்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், வழியை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேது. போகிற போக அச்சு விட்டு போயிடுறீங்க. ஸோ எனவே இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறியுடைய ஒரு உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.